கோவை புதூரில் வங்கியில் ஆறு கோடி ரூபாய்க்கான போலி காசோலை செலுத்தி மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கோவையில் கைது செய்தனர் கோவை கோவை புதூர் மீனாட்சி நகரை சேர்ந்தவர் முருகானந்தம் இவர் கோவை புதூரில் உள்ள தனியார் வங்கியில் திருமங்கை சேரிட்டபிள் டிரஸ்டின் பெயரில் ஆறு கோடி ரூபாய்க்கான காசோலையை செலுத்தியுள்ளார் அப்போது வங்கியில் உள்ள காசோலையை சரிபார்க்கும் இயந்திரத்தில் பார்த்தபோது அது போலியானது என தெரியவந்தது இதுகுறித்து வங்கி மேலாளர் சூரஜ் கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அந்த காசோலை டெல்லியைச் சேர்ந்த முகுல் ரோத்தகி என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது மேலும் இந்த போலி காசோலை விவகாரத்தில் அகம் பவுண்டேஷன் சாதி வடிவேலு மற்றும் சிலர் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக மோசடி உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதில் சம்பந்தப்பட்ட தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்